பாக்கியம் இல்லாதது நம்முடைய ஐயாவர்களிடம் இருந்து ஆசி பெற்று அவருடைய நிறைய விஷயங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நான் ஒரு மனிதராக வளர்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் இங்கே அமர்ந்து நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிறு வருத்தம். இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் கூட என்னை விட மூத்தவர்கள். அதிகமாக நம்முடைய வீரத்தலைவி ஐயாவிடம் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்து அவரோடு வாழ்ந்தவர்கள். தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துவார்கள். இங்கே நான் ஒரு சிறிய மனிதன். ஐயாவை நான் பல கோணத்திலே பார்த்திருக்கின்றேன். ஒரு கல்லூரி மாணவராக பேப்பரிலே படிப்பதுண்டு, அவருடைய சொற்பொழிவை கேட்பதுண்டு, அதன் பின்பு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு 10 வருட காலம் ஐயாவை பார்த்திருக்கின்றேன் ஒரு போலீஸுடைய கண்ணோட்டத்திலே. அதன் பின்பு ஒரு வருட காலம் நான் வேலையை பணியை துறந்துவிட்டு ஒரு சமூகவாதியாக இருந்தபோது பார்த்திருக்கின்றேன். இப்போது அரசியல்வாதியாக பார்க்கின்றேன். ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், 1927 பிறந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நம்முடைய நாட்டில். நமக்கு தெரியும், இந்து என்கின்ற வாழ்வியல் முறை ஆங்கிலேயர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்கள் வந்த பின்பு மதம் என்ற கோட்பாட்டுக்குள் நம்முடைய இந்து வாழ்வியல் முறையை அடைக்க பார்த்தார். மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள் நம்முடைய வாழ்வியல் முறையை அடைக்க முயற்சித்த பொழுது பல தவறான விஷயங்களும் கூட இதில் நடக்க ஆரம்பித்தது. அதை களைவதற்காக ஆரிய சமாஜம் நம்முடைய இந்தியாவினுடைய சில பகுதிகளில், குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டது. 1927 வீர சவர்கர் வி.டி. சவர்கர் அவர்கள் இந்துத்துவா என்கின்ற புத்தகத்தை எழுதி முதன் முதலாக இதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க முயற்சித்தார். அதே சமயத்திலே ஐயா அவர்களும் கூட பிறந்து 21 வயதிலே முழு நேர இந்து முன்னணி முழு நேர நம்முடைய சங்கத்தினுடைய அதிகாரியாக உள்ளே வந்து 1980 இந்து முன்னணியை தோற்றுவித்து கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டினை முழுமையாக பார்த்த ஒரு மனிதர். 1927 எந்த காலகட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1947 பார்த்தவர், அதன் பின்னால் இந்த திராவிட கழகத்தை பார்த்தவர், திமுகவினுடைய அரசை பார்த்தவர், அதன் பின்னால் அவருடைய கடைசி காலம் 94 அகவையிலே அவர் ஆண்டவரிடம் சேரும் பொழுது இன்னொரு தமிழகத்தையும் கூட பார்த்தவர். பார்த்தது மட்டுமல்ல, எங்கேயெல்லாம் நம்முடைய இந்து வாழ்வியல் முறையிலே சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அதை களைப்பதற்காக முன்னாலிருந்து வேலை செய்தவர். மிக முக்கியமானது 1980 மீனாட்சிபுரம் நம்முடைய மிகப்பெரிய அளவிலே ஒரு 300 குடும்பங்கள் இந்து மதத்தை விற்று மாற்று மதத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் சொன்ன காரணங்களை ஆராய்ந்து அதற்காக இந்து முன்னணி தோற்றுவிக்கப்பட்டு அந்த காரணங்களை அடியோடு இருந்து மாற்றுவதற்காக முயற்சி செய்தவர். நாம் பேசினோம், எனக்கு முன்னால் நம்முடைய பக்தன்ஜி அவர்கள் பேசினார்கள், அன்டச்சபிலிட்டி இருந்த பொழுது அதை வேரோடு அறுப்பதற்காக பாடுபட்டவர். அதே போல கோயிலுக்குள் அனைத்து மனிதர்களும் செல்ல வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கி கொடுத்தவர். இது அனைத்தும் கூட இந்த பிரிட்டிஷ் குறிப்பாக அவர்கள் வந்து இந்து என்கின்ற வாழ்வியல் முறையிலே மதம் என்கின்ற கோட்பாட்டுக்குள் அடைக்க முயற்சித்த பொழுது ஏற்பட்ட விஷயங்களை கலைந்து விட்டுத்தான் இந்த உலகை விட்டு ஆண்டவரிடம் சேர்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் அதை கலைந்து விட்டார். 94 வயசு முடியும் பொழுது மறுபடியும் நம்முடைய இந்து என்கின்ற வார்த்தை இது வாழ்வியல் முறை என்கின்ற வார்த்தையாக மாற்றி காட்டிய பெருமை. இது சாதாரணமாக நான் சொல்வது கிடையாது. மதம் என்று ஆங்கிலேயர்கள் சொன்னதை வாழ்வியல் முறை என்று மாற்றுவதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டார். அது நம்முடைய வீரத்துறைகாரர்கள் மட்டும்தான் முடிந்தது. அதே போல எப்போதும் கூட அதிகமாக நான் சொல்வது, இந்த பஞ்சபூதங்களும் கூட நிலைமை சரியில்லாமல் போகும் பொழுது ஒரு மனிதனை உருவாக்கும். அந்த பஞ்சபூதங்களுடைய ஆராதனையிலே சில மனிதர்கள் பிறந்து அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபடுவார்கள். அது 1 கோடியில் ஒருவர் இருக்கலாம், 1 லட்சத்திலே ஒருவர் இருக்கலாம், 10 லட்சத்தில் ஒருவர் இருக்கலாம். அதே போல்தான் நம்முடைய வீரத்துறை ஐயா அவர்கள் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டவர். அவர் அந்த காலகட்டத்திற்கு தேவைப்பட்டவர். அவர் இல்லை என்றால் தமிழகம் எங்கு சென்றிருக்குமோ என்று நினைப்பதற்கே நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. அதே சமயத்திலே அவர் ஆண்டவனிடம் சேரும் பொழுது அந்த நாளிலே பல அரசியல் தலைவர்கள் அவர்களுக்காக பத்திரிகையிலே தொலைக்காட்சி மூலமாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார்கள். அதில் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் நமக்கு தெரியும், நம்முடைய சித்தாந்தத்தை நம்புகின்ற அரசியல்வாதிகள் டெல்லியிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியிலிருந்து பல மனிதர்கள் இவர்களுக்காக தங்களுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதிலே தமிழகத்தினுடைய அப்போதிருந்து எதிர்க்கட்சி தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை எவ்வாறு பதிவு செய்திருந்தார் என்றால், என்னுடைய தந்தைக்கு மிக மிக நெருக்கமானவர், ஆன்மீகம் அதிகமாக என்னுடைய தந்தையிடம் பேசக்கூடியவர், எனக்கும் அவருக்கும் கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட அவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, கடவுளை நம்ப மாட்டேன் என்று சொன்ன ஒரு சித்தாந்தம், கடவுளை வெறுக்கின்றேன் என்று சொன்ன சித்தாந்தம்,
திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி ஒரு அரசியல் சித்தாந்தம் அதனுடைய தலைவர் இப்பொழுது அவர் இறந்த அன்னைக்கு சொல்றார் ஏனென்றால் அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இவர் வைத்த வாதங்கள் எதுவும் தவறான வாதங்கள் கிடையாது அவரை தவறாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதை கலைப்பதற்காக முயற்சி செய்திருக்கின்றார் என்பதற்காக நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதே போல திராவிட கழகத்தினுடைய கி வீரமணி அவர்கள் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கி வீரமணி அவர்கள் இவர்கள் ஐயா அவர்கள் ஆண்டுகளிடம் சேரும் பொழுது ஒரு பத்திரிகை குறிப்பு கொடுத்திருந்தார் அந்த பத்திரிகையில் அவர் சொன்னது கூட இதேதான் வேறு வேறு சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதராக அவர் எனக்கு மிகப்பெரிய அளவில் பிடிக்கும் சொல்ல வந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லி அதன் மூலமாக பல மாறுதலையும் கூட ஏற்படுத்தியவர் என்று கி வீரமணி அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தார் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மொத்தமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இது 1967 தமிழகம் கிடையாது 2021 என்பது முற்றிலும் மாறிவிட்டது இந்து வாழ்வியல் முறைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் எவ்வளவு எதிர்ப்பு கொடுக்கும் கோயிலில் வந்து 1000 கிலோ 2000 கிலோ நகையை நாங்கள் உருக்குகின்றோம் என்றால் முதல்ல பார்த்தீங்கன்னா அமைப்புகள் குரல் கொடுப்பார்கள் இப்போது குரல் கொடுப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் கோயிலை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திறக்க முடியாது என்று சொன்னால் அமைப்புகளை விட அதிகமான கூக்குரல் வருவது சாதாரண மக்கள் பொதுமக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் சாதாரண மனிதர்கள் தான் அரசிடம் கேள்வி கேட்கின்றார்கள் எதற்காக நீங்கள் கோயிலை திறக்காமல் இருக்கிறீர்கள் கோயிலை திறங்கள் என்று இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது ஐயாவுடைய கனவு 400,000 மேல் கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் 35,000 கோயில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஊர் 1000 வருடத்திற்கு மேல் பழமையான கோயில்கள் 300 கோயிலுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஊர் மறுபடியும் அதனுடைய உண்மையான சித்தாந்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது 3 வருடங்கள் ஆகலாம் 5 வருடங்கள் ஆகலாம் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் இப்போது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இது எப்பொழுது என்று நாம் சொல்லப்போவது கிடையாது இது நடக்கும் எப்போது நடக்கும் என்று தான் நாம் சொல்கின்றோம் இது நடக்கப் போகிறது இன்னும் ஒரு 5 வருடத்திற்குள் நிச்சயமாக இது நடக்கும் அப்பொழுது நம் ஐயா அவர்களுடைய தியாகத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல நம்முடைய பாரதமும் கூட பேசும் இந்த ஒரு நல்லாளில எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் இன்று சாயங்காலம் சென்னையிலே நம்முடைய சவர்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டுகளாக இருக்கிறது நம்முடைய விக்ரம் சம்பத் அவர்கள் நம்முடைய இந்தியாவிலே மிக அற்புதமாக சவர்கர் அவர்களை பற்றி 2 புத்தகமாக தொகுத்திருக்கின்றார் முதல் புத்தகம் ஒரு பகுதி இன்று 2வது புத்தகம் 1927-66 அவருடைய வாழ்க்கையை 2வது புத்தகமாக வெளிவருகின்றது அந்த புத்தகத்தை இன்று காலையில் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணியது என்றால் 1960 அப்புறம் நம்முடைய சரித்திரத்தை எப்படி மாற்றி எழுதியிருக்கின்றார்கள் என்று இந்து முன்னணி போலீஸினுடைய ரெக்கார்டை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார் போலீஸினுடைய ரெக்கார்டை எடுத்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இந்து முன்னணியை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ற பெயரை வைத்திருப்பார் சவர்கர் அவர்கள் ஆரம்பித்த அபினவ் பாரத் அதற்கும் ஆரம்ப காலத்திலே பிரிட்டிஷ் அரசு வைத்திருந்த பெயர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று இந்தியா ஹவுஸ் லண்டனிலே சவர்கர் அவர்கள் ஒரு ஒரு மனிதரையும் திரட்டி நம்முடைய நாட்டிற்காக போராடி கொண்டிருந்த பொழுது இந்தியா ஹவுஸுக்கும் சவர்கருக்கும் அவர் வைத்திருந்த பெயரும் கூட எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் அதனால் நண்பர்களே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நம்மை பார்த்து ஒருவர் பயப்படுகின்றார்களோ அப்பொழுது அவருடைய கருத்துக்கள் என்பது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கருத்துக்களுக்கு போய்விடும் தமிழகத்தை பொறுத்தவரை புரிதல் இல்லாமல் தான் அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்து முன்னணியை பற்றி புரிதல் கிடையாது நம்முடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி புரிதல் கிடையாது முக்கியமான நம்முடைய துறவைகளை பற்றி புரிதல் கிடையாது அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதருடைய கடமை என்பது என்னுடைய பணிவான கருத்து காரணம் என்னவென்றால் ஐயா அவர்களுடைய கடமையை செய்துவிட்டார் ஆண்டவருடன் இருக்கின்றார் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைய மனிதர்கள் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் நிறைய புத்தகங்கள் ஐயாவை பற்றி படிக்க வேண்டும் வாழ்வியல் முறையை பற்றி படிக்க வேண்டும் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்த பொழுது நம்மை மத கோட்பாட்டுக்குள் அழைக்க முயற்சித்தார்கள் என்று படிக்க வேண்டும் ஏனென்றால் மூளை மட்டும்தான் அறிவாளித்தனமான மூளை மட்டும்தான் இந்த கோழை மனிதர்கள் பயன்படுத்துகின்ற அறிவில்லாத ஆயுதத்தை அளிக்க முடியும் அது வந்து நம்ம கத்தியினால் முடியாது துப்பாக்கியினால் முடியாது ஒரு கட்டை கம்பு சுத்தி எடுக்க முடியாது அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் நீங்கள் அதிகம் படிக்க வேண்டும் நம்முடைய சித்தாந்தத்தை ஐயாவை பற்றி படிக்க வேண்டும் நீங்கள் ஒரு 10 மனிதரிடம் பேச வேண்டும் அற்புதமான மனிதர் வாழ்ந்திருக்கின்றார் இதை போன்ற ஒரு சித்தாந்தத்தில் வாழ்ந்திருக்கின்றார் என்று பேசும் பொழுது நடக்கும் ஏனென்றால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எம்பிக்கள் கூட ஜிஎஸ்டி என்னே தெரியாமல் 5 வருஷமாக பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரியும் ஜிஎஸ்டி என்பது என்னே தெரியாமல் 5 வருடமாக எதிர்க்கின்ற எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறாங்க இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது ஓ ஜிஎஸ்டியில் இருக்கிற 2 முக்கியமான கோட்பாடுகளே உங்களுக்கு தெரியுது ஏனால் அதிகம் படிப்போம் இந்த புண்ணிய திதியிலே ஒரு சபதம் ஏற்படும் ஏற்றுக்கொள்வோம் அடுத்த வருடம் மறுபடியும் நாம் இந்த புண்ணிய திதிக்கு இங்கே வரும் பொழுது ஒருவரும் கூட ஐயாவை பற்றி முழுமையாக படித்திருப்போம் சித்தாந்தங்களை பற்றி படித்திருப்போம் 1950 2021 தமிழகத்தினுடைய வரலாற்றை படிப்போம் எப்படி வரலாறு மாற்றி எழுதப்பட்டது என்று படிப்போம் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை படியுங்கள் அதைத்தான் ஐயா விரும்புவார்கள் எனக்கு தோன்றுகிறது அவருடைய புண்ணிய திதியிலே
அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இளைஞர்கள் நாம இதை கையில் எடுத்து மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்புவார். நிச்சயமாக அதை செய்கின்றோம் ஐயா. அடுத்த வருடம் உங்களுடைய புண்ணிய திதிக்கு வரும் பொழுது அதிகமாக இளைஞர்கள் உங்களுடைய சித்தாந்தத்தை விளைப்பார்கள், விதைப்பார்கள், எல்லா இடத்திலையும் பேசுவாங்க. நீங்க விரும்பின தமிழகம் வேகமாக வரும். நிச்சயமாக மேலே இருந்து உங்களுடைய ஆசீர்வாதம் தமிழகத்தில் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களும் நன்றி.